மதுரையில் இரவு முழுவதும் பெய்த மழையால் வைகை ஆற்றின் தடுப்பணையில் நிரம்பிய நீர் நுரை பொங்கி வருவதால் பொதுமக்கள் அச்சம். மதுரை மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் இரவு முழுவதிலும் பெய்த மழை காரணமாக வைகை ஆற்றில் மழை நீர் வரத் தொடங்கியது. இதை அடுத்து மதுரை யானைக்கால் பகுதியில் உள்ள தடுப்பணைகள் மழை நீரால் நிரம்பிய நிலையில் தண்ணீர் செல்ல வேண்டிய பகுதியில் முழுவதுமாக ஆகாய தாமரை செடிகள் அகற்றப்படாமல் இருந்த நிலையில் தண்ணீர் நிரம்பி தரைமட்டத்தில் தண்ணீர் ஓட தொடங்கியுள்ளது. மேலும் தடுப்பணையில் உள்ள நீரில் முழுவதுமாக நுரை பொங்கி காட்சியளிப்பதோடு வைகை ஆற்றின் பகுதிகளாக செல்லூர், மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளிலும் நுரையுடன் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆளாகியுள்ளனர்.